அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிகே சேலஞ்ச் ஃபார் யூவில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இதில் இருக்கப்பட்ட அத்தனை வினாக்களையுமே பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம், சரிங்களா? வெளியிலிருந்து கொஸ்டின் வந்து எடுக்கவே இல்லை, ஒன்லி டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த் சின்கா. ஸோ மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அத்தனை கொஸ்டினுமே, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? ஆன்சர் நவம்பர் 26 மற்றும் 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் தனது கைப்பட எழுதியவர் யார்? ஆன்சர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரை சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 1976 42வது சட்ட திருத்தம். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 முறை, கடைசியாக பார்த்தீங்கன்னா 2019 திருத்திருக்காங்க. இந்திய குடிமகன் ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெற முடியும்? ஆன்சர் 5 வழிகள். அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது பகுதி? ஆன்சர் பகுதி 3. ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 12-35 வரைக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 14. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 17. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? ஆன்சர் 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தம். சொத்துரிமை தற்போது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சட்டப்பிரிவு 300A. ஸோ பகுதி பார்த்தீங்கன்னா 12. அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 32. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் சட்டப்பிரிவு 32. அவசரநிலை பிரகடனம் ஏற்படுத்தப்படும் பொழுது தாமாகவே செயலிழக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 19. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று குறிப்பிடும் பகுதி? ஆன்சர் பகுதி 4, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2002. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? ஆன்சர்
ஆன்சர் 86வது சட்ட திருத்தம் 2002. 1976 ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி. ஆன்சர் ஸ்வரன்சிங் கமிட்டி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது? ஆன்சர் 7வது அட்டவணை. 1976 ஆண்டு 42வது சட்டத்திருத்தின்படி மொத்தம் எத்தனை துறைகள் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? ஆன்சர் 5 துறைகள். 1969 ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் ராஜமன்னார் குழு. சர்க்காரியா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? ஆன்சர் 1983. மாநிலங்களுக்கு இடையிலான குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1990. முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? ஆன்சர் 1955. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 22 மொழிகள். செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2004. இந்தியாவில் தற்போது எத்தனை செம்மொழிகள் உள்ளன? ஆன்சர் 6 மொழிகள். தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2004. இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 முறை. 1962, 71, 75 சொல்லி பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 356. நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 360. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து இதில் சரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.